ஹிந்து மதத்தின் சிரஞ்சீவித்வம். மற்ற மதங்களில் எல்லோருக்கும் பொதுவாக வைத்த தர்மங்களை, அறநெறிகளை நம் மதத்திலும் எல்லோருக்கும் விதித்ததோடு அவரவர் தொழிலை பொறுத்து அதற்கு தனியான விசேஷ தர்மங்களை வைத்து ஒன்றோடொன்று கலந்து விடாமல் சமூகத்தை பிரித்து வைத்ததுதான் நம் நாகரிகத்தின் சிரஞ்சீவி தன்மைக்கு உயிர் நிலை. நம்முடைய மதம் எவ்வளவோ யுகங்களாக நீடித்து வாழ்ந்து வந்திருக்கிறது. ஏதோ ஆதாரம் இருந்துதான் இந்த மதம் இவ்வளவு நாள் பிழைத்திருக்கிறது. எந்த மதமும் இவ்வளவு தீர்க்காயுசோடு இருந்ததாக தெரியவில்லை. நம்முடைய மதத்தை நான் நம்முடைய கோயிலை போல நினைத்திருக்கிறேன். நம்முடைய கோயில்கள் மற்றவர்களுடைய சர்ச் அல்லது மசூதியை போல சுத்தமாக இல்லை. மற்ற மதஸ்தர்களுடைய கோயில்களோ வெள்ளையடித்து சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கோபுரங்களில் முளைத்திருக்கும் மரங்களுக்கு கணக்கே இல்லை. அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு நமது கோயில்கள் நிற்கின்றன. ஆனால் மற்ற மதத்தார்களின் கோயில்களில் 2-3 வருஷத்திற்கு ஒரு முறை ரிப்பேர் செய்யாவிட்டால் தாங்காது. நம் கோயில்கள் அப்படி இல்லை. அவை கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கின்றன. பல 1000 வருஷத்திற்கு முன்பாக நம்முடைய பெரியோர்களால் பலமாக அஸ்திவாரம் போட்டிருக்கிறார்கள். ஆகையால்தான் அவ்வப்போது ரிப்பேர் இல்லாமலே நம் கோயில்கள் நீடித்து நிற்கின்றன. நாம் கோயில்களில் பல ஆபாசங்களை செய்கிறோம், அபச்சாரங்கள் செய்கிறோம். இவ்வளவுக்கும் ஈடு கொடுத்து கொண்டு நம்முடைய கோயில் நிற்கிறது. லோகத்திற்குள் மிக புராதனமான கோயில்கள் இந்தியாவில்தான் இருக்கின்றன என்று எல்லோரும் சொல்கிறார்கள். சீமையிலிருந்து நம்முடைய கோயில்களை படம் பிடிப்பதற்காகவென்றே பல பேர் வருகிறார்கள். நம்முடைய அலட்சியத்தால் அழிவதற்குரிய காரணங்கள் பல இருந்தும் அவை இப்படி நெடுங்காலமாக அழியாமல் நிற்கின்றன. அவற்றை இடித்து விடலாம் என்றாலோ அதுவும் சிரமமாக இருக்கிறது. கட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டுமோ அதைவிட இடிப்பதற்கும் பட வேண்டும். நம்முடைய மதமும் இப்படித்தான் இருக்கிறது. நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று, மற்ற மதங்களில் இல்லாத ஏதோ ஒன்று இதை தாங்கி கொண்டு நிற்கிறது. அதனால்தான் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த மதம் அழியாமல் நிற்கிறது. அந்த ஏதோ ஒன்று வர்ணாசிரம தர்மம்தான். மற்ற மதங்களில் எல்லோருக்கும் ஒரே தர்மம் இருக்கிறது. அதனால்தான் அவைகள் அதிக பெருமை அடைந்திருக்கின்றன என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவை ஒரு சமயம் ஒரே அடியாக ஏறி நிற்கும். ஒரு சமயம் இருந்த இடம் தெரியாமல் போனாலும் போய்விடும். ஒரு காலத்தில் புத்த மதம் இருந்த தேசத்தில் பிற்பாடு கிறிஸ்துவ மதமும், கிறிஸ்துவ மதம் இருந்த தேசத்தில் இஸ்லாமும், இஸ்லாம் இருந்த தேசத்தில் கிறிஸ்துவமுமாக இப்படி பல மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது சரித்திரபூர்வமான உண்மை. எகிப்து, கிரீஸ், சைனா முதலிய தேசங்களில் ரொம்பவும் பூர்வத்தில் இருந்து உயர்ந்த நாகரிகங்களை உண்டு பண்ணின மதங்கள் இப்போது இல்லவே இல்லை. இத்தனை மாறுதல்களையும் பார்த்து கொண்டு வெளியிலிருந்தும் உள்ளே இருந்துமே எண்ணி முடியாத தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு நம் ஹிந்து மதம் மட்டும் சாகமாட்டேன் என்று இருந்து வருகிறது. ஒரு பனைமரம் இருந்தது. அதன் மேல் ஒரு ஓணான் கொடி கிடுகிடு என்று படர்ந்தது. சில மாதத்திற்குள் பனை மரத்திற்கு மேல் வளர்ந்து விட்டது. அப்போது அந்த ஓணான் கொடி, இந்த சில மாதமாக இந்த பனை மரம் ஒரு அங்குலம் கூட உயரவில்லையே, இது உபயோகமில்லாதது என்று சொல்லி சிரித்தது. பனைமரம் சொல்லிற்று, நான் பிறந்து 16,000 ஓணான் கொடியை பார்த்திருக்கிறேன். நீ 16,001 கொடி. ஒவ்வொரு கொடியும் இப்படித்தான் கேட்டது. எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை என்று. இந்த மாதிரிதான் நம் மதமும் பிற மதங்களும் இருக்கின்றன. நம் மதத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வேறு விதமான தர்மங்கள் இருந்தாலும் இந்த தர்மானுஷ்டானங்களில் சமமான பலன்தான் உண்டாகிறது.